நாள்கள் சோர்ந்து வீழும் போது நீயே நிம்மதி, மனக்கவலையினால் வாடும் போது நீயே நிம்மதி, கால்கள் சோர்ந்து வீழும் போது நீயே நிம்மதி, மனக்கவலையினால் வாடும் போது நீயே நிம்மதி, வாழ்வின் சுமைகள் அழுத்தும் போது நீயே நிம்மதி, வாழ்வின் சுமைகள் அழுத்தும் போது நீயே நிம்மதி, புது வசந்தமாக என்னில் வந்தாய் நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, இதய அன்பு பொங்கி வழியும் உந்தன் சந்நிதி என் வாழ்வின் நிம்மதி, இமைகள் திறந்து விழிகள் பேச இதயம் காணுதே புது வாழ்வின் நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி, நீயே நிம்மதி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி இந்த காலை பொழுதை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்நாளில் புதிய பலத்தோடு எழுந்து உம்மை மகிமைப்படுத்த ஆற்றலை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். 1 பேதுரு 3:12 நீர் இவ்வாறு கூறியுள்ளீர், ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றனர், அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றனர் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்நாளில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தருளும். உம்மை நம்பி ஜீவிக்கிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கு நீரே உணவளித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவே, எங்கள் மூலமாக உம்முடைய அன்பின் சுவையை அனைவரையும் அனுபவிக்க இந்நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பாதுகாப்பால் எங்களை வழிநடத்தும். எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் அன்புள்ள இயேசுவே, நீரே எந்தன் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை காணும் கண்களை எனக்கு தந்தருளும். உம்மையும் மாறாததுமான சந்தோஷத்துக்காக நேராக என் கண்களை திருப்பி அருளும். அவை எப்பொழுதும் உம்மையே நோக்கி இருக்கட்டும். எல்லாவற்றையும் இந்நாளை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர்தாமே எங்களை காக்கும்படி இந்நாளை ஆசிர்வதிக்கும்படியாக பரிசுத்த கன்னிமரியாவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். வார்த்தையை என்னை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1-4. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்துவின் இன்றைய நாள் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் ஆண்டவர். யோவானின் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்று தந்தது போல தமக்கும்
கற்றுத்தர வேண்டும் என்று கேட்ட திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் கற்பித்த அழகான ஜெபம்தான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபம். நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுளுக்கு மகிமை செலுத்துவது மிக அவசியம் என்பதையும், நாம் அனைவரும் இறை மக்கள் என்பதால் சகோதரர்கள் என்பதையும் இந்த ஜெபம் நம்மை புரிய வைக்கிறது. மேலும் இந்த ஜெபம் வழியாக கருணை என்பது நாம் பிறருக்கு கருணை காட்டுவதற்கு ஏற்றவாறே நமக்கு கிடைக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபம் சொல்வதின் வழியாக முதலாவதாக கடவுளை நாம் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இரண்டாவதாக இறையாட்சி மண்ணில் மலர ஆண்டவருடைய சித்தம் நம்மிடையே நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இதன் பிறகு நமது தேவைகளையும் வாழ்க்கை பிரச்சினைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இங்கே தீய ஆவியின் சூழ்ச்சிகளிலிருந்து நாம் தப்பிக்கவும், பாவ மன்னிப்பு பெறவும், பொறுமையுடையவர்களாக வாழவும், பேராசைப்படாமல் அன்றாடம் தேவையானவற்றை பெறவும் மன்றாடுகிறோம். இந்த ஜெபம் நிறைவு பெற ஒன்று மட்டுமே தேவை. நம்மை சுற்றியிருப்போரின் குறைகளையும் குற்றங்களையும் பொறுக்க வேண்டும். அதை நாம் மறக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நற்செய்தியை தியானிக்கும் பொழுது ஆண்டவரை அன்பு செய்யவும் அவரை மகிமைப்படுத்தவும் வரம் கேட்டு ஜெபிப்போம். நம்மை காத்து வழி நடத்துகின்ற தந்தையாகிய கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவர் எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர்நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்பத் துயரங்கள் கூட, வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள், பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும், பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும், போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், எதிர்பாராத நிகழ்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும்
நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களோ ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.